தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு அறிவிப்பு வெளியானதனை தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தன்னை விமர்சனம் செய்த எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் இவங்க இரண்டு பேருக்கும் சரியான பதிலடியையும் கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, உழவன் வீட்டில் உதித்த ஒருவனும் உழைத்தால் முதல்வராக முடியும் என்பதற்கு ஜனநாயக சாட்சியாக இந்த எளிய சாமானியனை 1.5 கோடி தொண்டர்களின் இயக்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. இதற்காக என் ஆயுளின் கடைசி நொடி வரை கட்சிக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். என்னை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. வரும் 2021 தேர்தலிலும் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை தொடர்கிற அரசியல் புரட்சியை கட்சியினர் ஒத்துழைப்போடு நான் நிறைவேற்றி காட்டுவேன். இது சத்தியம். ஜெயலலிதாவின் லட்சியங்களை இம்மி பிசகாது நிறைவேற்ற வேண்டிய தலையாய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் தமிழகத்தை மேம்படுத்தியது, அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது, கொரோனா காலத்தில் சிறப்பான பணி செய்து மக்களை காத்தது என அளப்பரிய தொண்டுகளை செய்துள்ளோம். ஜாதி மத பூசல்கள் இல்லாது சட்டம் ஒழுங்கை அமைதியோடு பராமரித்து இந்தியாவை வியந்து போற்றும் இணையற்ற மாநிலமாக தமிழகத்தை வழிநடத்தி வருகிறோம். நாம் புரிந்துள்ள சாதனைகளை நெஞ்சு நிமிர்த்தி மக்களிடம் பெருமிதத்தோடு எடுத்துரைக்கும் வாய்ப்பை என் தலைமையிலான அரசு நேற்றும் இன்றும் வழங்கியுள்ளது. இந்தியாவின் தலையாய மாநிலம் தமிழகம் என்ற தலைப்பாகையை தமிழ்தாய்க்கு நிரந்தரமாக சூட்ட வீடுதோறும் வாக்காளர்களிடம் சென்று உரிமையோடு ஓட்டு கேட்கும் வாய்ப்பை உங்கள் விவசாயி வழிநடத்தும் அரசு உங்களுக்கு வழங்கியுள்ளது. பழி பாவங்களுக்கு அஞ்சுபவனாக, கட்சி பெருமைக்கு புகழுக்கு மட்டுமே ஆசைப்படுபவனாக நான் உழைத்து வருகிறேன். இந்த இயக்கம் என்னை போன்ற லட்சோபலட்ச எளியோருக்கெல்லாம் பச்சைமையில் கையெழுத்து இடும் பாக்கியத்தை தந்த பேரியக்கம். இங்கே அப்பனுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் கொல்லு பேரன் என்கின்ற வம்சாவளி அரசியல் கிடையாது. உழைத்தால் உயர முடியும் என்பதற்கு நானே சாட்சி. நம் இலக்கும் லட்சியமும் மக்களின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே உரியது. இதை குறிக்கோளாக வைத்து உழைக்கும் நம்மை தமிழக மக்கள் ஆதரிக்கின்றனர். பெட்டி பணத்தை கொட்டி வைத்து இரக்கமற்ற அரக்கத்தனத்தோடு இரவல் மூளைகளோடும் அதிகார பித்து பிடித்து அலைவோரை வென்றெடுக்க ஒற்றுமையை அரணமைப்போம், ஒரு குரலாய் அணிவகுப்போம். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, திமுகவின் வாரிசு அரசியலை சுட்டி காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க இரண்டு பேருக்கும் தன் மீதான விமர்சனங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.